அரியலூரில் முகக்கவசத்தை கழட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடம் இருநூறு ரூபாய் அபராதம் விதித்த வருவாய் துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக அரியலூர் பகுதியில் துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தேநீர் மற்றும் பழக்கடை நடத்தி வரும் வி கைகாட்டியை சேர்ந்த அலமேலு முகக்கவசத்தை கழற்றி வைத்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த வருவாய்த்துறையினர் முகக்கவசம் அணியவில்லை என கூறி இருநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் இதனை சற்றும் எதிர்பாராத வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அல்லது வசு வேட்டையா என புதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நூறுபா ஃபைன் போடுன்னு சொன்னாங்க ஏன் சார் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்ஸ் போட மாட்டோமான்னு நான் கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ மார்க்ஸ் இல்லாத இருந்தாலும் ஃபைனை போடுன்னு சொல்கிறாங்க எப்படி சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போய் எப்படி மாக்ஸை போட்டுட்டு எப்படி சாப்பிட முடியும் நாங்க பொழுதுக்கும் ஓட்டுறதே நானூறுவாய்க்கு தான் சார் இன்னைக்கு ஓட்டினேன் அதுலேயும் இவங்க இரநூறுவா வாங்கிட்டு போயிட்டாங்க மேக்ஸு கையில இல்லாம இருந்து பத்து பேர் இருக்கும்போது வந்து கேட்டா நாயம் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வருமானத்துக்காக தான் பண்றாங்க நான் கடையில் மாஸ்க் போட்டு நின்னேன் ஏன் நீங்க இங்க வரைக்கும் இழுத்து இல்லைன்னா ஏன் இரநூறுவா ஃபைன் வாங்கிட்டாங்க சார் கடைக்குள்ள வந்து வெளியில வெளியில கயிறு கட்டியிருக்கோம் அதுக்கு வெளியில நின்று இரநூறுவா கேட்டு வாங்கிட்டாங்க நீங்கள் ஏன் மாஸ்க் மூப்பு வரைக்கும் இழுத்து போடல இப்படி உங்களை யார் போட சொன்னா அப்படிங்கிறாங்க